ஆழ்ந்த சிந்தனையும் அன்பு பரிமாணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புதிய முயற்சிகளால் பெரிய சாதனை படைக்கக்கூடிய போதனையான பயிற்சியாக இந்த ராகு கேது பயிற்சி அமையுது அதாவது பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது புதன்கிழமை மதியம் சரியாக ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி பஞ்சமஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானமாகிய மிதன ராசிக்கு ராகு பகவான் பயிற்சியாகிறாரு அதே நேரத்தில் வந்து பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்திற்கு கேது பகவான் தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறாரு இந்த மாதிரியான பயிற்சிகள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த நாலாம் இடத்திற்கு மிதன ராசிக்கு ராகு பகவான் பயிற்சியாகிறது மிதின ராசியில் ராகு இருந்தால் மிகையான யோகம் அப்படிங்கிற விஷயம் உண்மையானதாக இருந்தால் கூட சுகஸ்தானத்தில் ராகு வர்றதுனால தேவையில்லாத உடல் உபாதைகள் அதிகரிக்கும் கல்லை தின்னால் கூட ஜீரணமாகக்கூடிய இளம் வயசில் சாதாரணமாக கம்பங்கூழ் குடித்தாலே செரிமானமாகாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும் சரியான நேரத்தில் உணவு சாப்பிடக்கூடிய ஒரு வரமுறையை நீங்கள் வகுத்துக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த மீன ராசிக்கு இந்த ராகுகேது பயிற்சியில் அமைதுங்க பொதுவாகவே உங்களுடைய உடம்பில் வந்து உடல் ரீதியான வகையில் அக்கறை எடுத்துக்கிட்டிங்கன்னா சர்க்கரை வராமல் தடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்க முடியும் இதே ராகு பகவான் மிதன ராசியில் கூடிய இந்த காலங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிதமஞ்சிய யோகம் அப்படிங்கிறது தன வரவு அதிகரிக்கும் இந்த தன வரவுக்காக தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ பொறுப்பு வகையிலேயோ சிறப்பான ஒரு பணியை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டி வரும் அந்த சிறப்புகளை பொறுப்பாக கையாளும் பொழுது உடல் உறுப்புக்கு தேவையான தகுதிகளை நீங்கள் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இயற்கையாகவே அமையும் என்னதான் பணம் பணம் இருந்தால் கூட அதில் வந்து மன நிறைவு இருக்கணும் என்னதான் மன நிறைவு இருந்துகிட்டு இருந்தால் கூட வயிறு வேறு ஒரு ஜான் வயிற்றுக்காகத்தான் உழைக்கிறோம் இந்த உலகத்தில் வந்து கஷ்டப்படுறோங்கிற ஒரு பழமொழி இருந்துகிட்டு இருக்குது இல்லையா அந்த ஒரு ஜான் வயிற்றில் அடி உயரம் ஆறு அடி உயரமாக நீங்கள் இருந்தால் கூட அந்த ஒரு ஜான் உயரத்திற்கு மதிப்பு கொடுத்து உணவு எடுத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய அமைப்பில் இந்த ராகு பகவான் இருக்கிறாருங்க இந்த ராகு பகவான் பயிற்சியாக கூடிய அந்த தருணத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் பெருமைகள் அதிகமாகும் கடந்த காலங்களில் தொல்லைகள் தந்த பிள்ளைகள் கூட இந்த நாளில் வந்து இந்த பயிற்சி மூலமாக வருடம் முழுவதும் தொடர்ந்து பதினெட்டு மால மாதங்களுக்கு இல்லாத ஏற்றங்களை பிள்ளைகள் மூலமாக சந்திக்க முடியும் உங்களுடைய சொல் பேச்சு மதிக்காத குழந்தைகள் கூட சுய புத்தியோடு இந்த உலகத்தில் மரியாதையோடு வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதி உருவாகும் நிகழ்காலத்துக்காகவோ பெத்தவங்களுக்காகவோ வாழாமல் எதிர்காலத்தில் தன்னுடைய தகுதி மிகுதியாக கூடிய எண்ணங்களை பிள்ளைகள் வளர்த்துக்கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் இந்த ராகுபவனுடைய பயிற்சியால் அதே சமயம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் உச்சம் பெருக்கிறதுனால தனமும் பணமும் அதிகாரமும் உயரும் கட்டிட தொழிலில் உள்ளவங்க வழிகாட்டியாக உள்ளவங்க வழக்கறிஞர் தொழிலில் உள்ளவங்க மத போதகராக உள்ளவங்க ஆசிரியராக உள்ளவங்க ஆடிட்டராக உள்ளவங்க அனைவருமே மிகப்பெரிய மேன்மையை இந்த பயிற்சியில் மகிழ்ச்சியோடு சந்திக்க முடியும் இதே பயிற்சியில் வந்து கேது பகவான் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல பயிற்சியாகி குரு பகவானுடைய வீட்டில் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால கோடீஸ்வர யோகம் குருவும் கேதுவும் சேர்ந்தால் கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற சிறப்பான யோகம் இந்த பயிற்சியில் பரிணமிக்கும் இந்த பயிற்சியாகக்கூடிய கேது பகவான் உங்களுடைய ராசி அதிபதி வீட்டில் பயிற்சியாகக்கூடிய அந்த தருணத்திலேயே ராசி அதிபதி குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது பல்வேறு வகையில் சிறப்பு அனைத்து வகையிலும் நினைத்த வருமானத்தையும் கனத்த மேன்மைகளையும் மிகப்பெரிய ஒரு சிறப்புகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த பயிற்சியில் கொடுத்துக்கிட்டு இருக்கும் என்னதான் ராகு பகவான் மிதன ராசியில் அமர்ந்து மிதமெஞ்ச யோகத்தை கொடுத்தாலும் அதே சமயத்தில் கேது பகவான் குரு பகவானுடைய வீட்டில் தனுசு ராசியில் அமர்ந்து கோடீஸ்வர யோகத்தை கொடுத்தாலும் அந்த கேது பகவானோடு சனி பகவான் சேர்ந்து இருக்கிறதுனாலையும் அதே கேது பகவானோடு சுக்கிர பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால தேவையில்லாத சரிவுகளும் தேவையில்லாத தொந்தரவுகளும் நல்லவர்களை நல்லவர்கள் மாதிரி நம்பி நல்லது நடந்தால் கூட தீயவர்களையும் நல்லவங்களைப் போல நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த பயிற்சியில் ஏற்படும் அந்த மாதிரி நன்மை தீமைகளை உணர்ந்து நீங்கள் வாழணும் இந்த பயிற்சியில் நன் அடையணும் அப்படிங்கிறதுக்காக அறிந்தவன் சம்சாரி வாழ பயந்தவன் என்பதை புரிந்து இந்த பயிற்சியில் நீங்கள் சரிந்து போன நிலைமைகளை சரிக்கிட்டி மிகப்பெரிய அளவுக்கு உயர்ந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக கேது பகவானின் அதி தேவதையாகிய பிள்ளையார் பெருமானையும் அதே சமயத்தில் ராகு பகவானுடைய அதி தேவதையாகிய துர்க்கை அம்பாளையும் கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய உங்களுடைய இஷ்ட தெய்வங்களையும் உங்களுடைய கரு உருவாகும் பொழுதே ஆசீர்வாதங்களையும் அனுகிரகங்களையும் அமது அமுத சுரைபு போல் அள்ளி தெளித்து க அள்ளித் தெளித்து களிகாலத்திலும் உங்களை காப்பாற்றி வைத்திருக்கக்கூடிய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையும் நான் மண்டியிட்டு பிரார்த்தனை வச்சுக்கிறேங்க வேண்டுதல் வச்சுக்கிறேன் கவலைப்பட வேண்டாம் நெஞ்சுக்கிணிய நேயர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான ராகுகேது பயிற்சியை ஓரளவு விரிவாக பார்த்தோம் அப்படிங்கிறத விட உறுதியாகவும் தெளிவாகவும் பார்த்துருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை உங்களை உங்களுக்கு நீங்களே புரிஞ்சிருப்பீங்க எது எப்படி இருந்தாலும் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சி செஞ்சும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவை நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆண்மை கைவிடாது எனது முப்பது வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த நியாயமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அதாவது மரியாதையோடும் உறுதியோடும் பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசிர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசிர்வாதங்களும் அனுகிரகங்களும் உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்